வணக்கம். உங்களுக்காக ராஜா ஆரம்பித்திலிருந்து இந்த காணொலியில் கேதார கௌரி நோன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு விதத்தை பற்றி தான் உங்களுக்கு இந்த விளக்கம் சொல்ல போகிறோம். இந்த விளக்கத்தை தொடர்ந்து எந்த நேரத்தில் எந்த நாளில் வந்து இந்த விரதம் இருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதாவது வந்து ஒரு காலத்தில் வந்து சிவனும் பார்வதியும் விளையாடிட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக வந்து பார்வதி வந்து சிவனுடைய கண்ணை மூடிடுவாங்களாம். மூடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொஞ்ச நேரத்தில் பூலோகமே இருண்டாயிடுமா. ஏன்னா சிவனுடைய கண் வந்து வலதுகன் சூரியனாகவும் இடதுகன் சந்திரனாக தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆகினால் அந்த கண்ணை மூடுறதால பூலோகமே இருண்டானதால் முனிவர் ரிஷிகள் தேவகணங்கள் மிருகங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டம் அனுபவிக்க நேரமாக ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சாங்களாம் அந்த நேரத்தில். ஆகையினால சிவனுக்கு வந்து கோபம் வந்து நீ இவ்வளோடைய தப்பு செய்து விட்டாயே, உனக்கு கண்டிப்பாக வந்து நீ பூலோகத்தில் வந்து பிறந்து மனிதனாக பிறந்து ரொம்ப கஷ்டப்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை விட்டுருவார். என்ன சுவாமி இவ்வளோ பெரிய சாபத்தை விட்டுட்டீங்களே, நான் தெரியாமல் ஒரு விளையாட்டையாக செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்வதேவி. இல்லை நீ விளையாட்டாக செய்தாலும் சரி தெரிந்து செய்தாலும் சரி இது தப்பு தவறு தான். இதால் வந்து அந்த ஒரு நொடி வந்து எவ்வளோ மக்கள் எவ்வளோ மிருகங்கள் எவ்வளோ இயற்கை சீற்றங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீயே பார்த்த இல்லையா. ஆகையினால இதுக்கு ஒரு தண்டனை, ஒரு தப்பு செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆகையினால நீ வந்து பூலோகத்தை போய் ஒரு மானிடாக பிறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை விட்டுருவார். ஸோ அந்த சாபத்தை பார்வதி தேவி ஏற்றுக்கொண்டு கொள்ள வேண்டியதாக தான் ஆயிடுச்சு, வேறு வழி இல்லாமல். ஸோ பார்வதி தேவி பூலோகத்தில் வந்து குழந்தையாக அவதாரம் எடுத்துட்டாங்க. அப்போ வந்து என்னதான் வந்து ஒரு குழந்தையாக எடுத்து ஒரு வீட்டில் வந்து வளர்ந்தாலும் சரி சிவனுடைய ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. போன பிறவையோட ஞாபகம் கண்டிப்பாக நமக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம சிந்திக்கிறது இல்லை. அதால் நமக்கு போன பிறவையோட ஞாபகம் நம்ம வரதும் கிடையாது. பட் இறைவனுக்கெலாம் கண்டிப்பாக வந்து அந்தோடைய திங்கிங் இருக்கும். ஆகையினால நம்ம எப்படியாவது சிவனை அடைஞ்சே ஆகணும், திருமணம் செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விரதங்கள்லாம் இருந்தாங்க. அப்போ வந்து சிவனே வந்து நேராக வந்து சொன்னதாக இந்த விரதத்தை சொல்கிறாங்க. என்ன விரதம் அப்படின்னா இதுதான் கேதார கௌரி நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது வந்து 21 நாட்கள் இந்த விரதத்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து இந்த இப்போ வந்து இருக்க ஜெனரேஷனில் வந்து 21 நாட்கள் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆகையினால அந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று, அதாவது வந்து அமாவாசை ஐப்பசி மாதம் அமாவாசை புத்தாசி மாதம் பௌர்ணமி முடிஞ்சு வர தினமான ஐப்பசி மாதம் அமாவாசை தினத்தன்று இருக்க வேண்டிய விரதம் தான் இந்த கேதார கௌரி நோன்பு. இது வந்து காலையில் நமக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா 10 to 12 வந்து ராகுகாலமும் 3 to 4 வந்து யமகண்டமும் நமக்கு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வருது. ஆகையினால் நமக்கு அது இல்லாத அன்றைக்கி அமாவாசை வந்து நமக்கு 6:24 முடிந்து விடுது. ஈவினிங் மாலை பொழுதில் வந்து 6:24 நமக்கு அமாவாசையும் முடிஞ்சிடுச்சு. ஆகையினால் நம்ம எந்த நேரத்தில் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். அது தெளிவுபடுறதுக்காக தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு காலையில் 10 to 10:30 உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா ரொம்ப சிறந்தது. காலை நேரமாகவும் இருக்குது, ராகுகாலத்துக்கு முன்னாடி நேரமாகவும் இருக்குது. ரொம்ப சிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா 10 to 10:30. இல்லை அந்த டைமில் எங்களால் முடியல அப்படின்னா மதியம் வந்து 1 to 2 இந்த டைமில் நமக்கு சிறந்த நேரம் மதிய நேரம். அப்படியும் முடியல, நாங்கள் ஈவினிங் மாலை பொழுது தான் ரொம்ப எடுப்போம். கேதார நோன்பு வந்து நிறைய பேர் வந்து மாலை பொழுது தான் எடுப்பாங்க. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா 5 to 6 அப்படி அந்த நேரத்தில் வந்து நம்ம எடுக்கலாம். 5 to 6 வந்து உங்களுக்கு குரு ஓரை ரொம்ப நல்ல சிறப்பான நேரமாகவும் இருக்குது, குரு ஓரையாகவும் இருக்குது. ஏன்னா குரு ஓரில் எது செய்தாலும் அதோடைய பலன் வந்து ஒற்றைக்கு இரட்டைப்படையமாக நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பூ போட்டால் 2 பூ கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி வந்து அந்த குரு ஓரையில் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆகையினால மாலை பொழுதில் 5 to 6 6 மணிக்கு மேலே வேணாம். ஏன்னா 6 மணிக்கு மேலே நமக்கு அமாவாசை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா பிரதமைன்னு சொல்லக்கூடிய வெறும் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரதமை வந்துடுது நமக்கு. ஆகையினால 6 மணிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் 5:45 நீங்கள் வந்து வழிபாடை வந்து முடிச்சிடுங்க. நோன்பு அந்த நோன்பு கயிறு கட்டுறது மற்ற பூஜைகள்லாம் செய்கிறதா இருந்தும் நீங்கள் வந்து 5:45 முடிச்சிடுங்க. சிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா 5 to 6. சிவனே வந்து பார்வதி தேவிக்கு சொன்னிய ஒரு அற்புதமான விரதம். அது ஒரு கணவன் மனைவிக்கு பிரச்சனையோ இல்லை வந்து திருமணம் ஆகாத இருக்கவங்களுக்கோ சரி இந்த விரதம் இருந்தால் திருமணம் ஆகும், கணவன் மனைவியோடைய ஒற்றுமை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆதகம ரீதியிலையும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல. ஆகையினால அந்த பார்வதி தேவி பிரிஞ்சு வந்தாங்க இல்லையா, ஆகையினால அந்த நோம்பு இருந்தே அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து என்னை அடைவேன்னு சொல்லிட்டு சிவபெருமானே பார்வதிக்கு குறியதாக வந்து வரலாறும் இருக்குது. ஆகையினால அந்த விரதம் வந்து ரொம்ப முக்கியமான சுமங்கலி பெண்ணுக்கும் சரி கன்னி பெண்களுக்கும் சரி இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நோன்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
தீபாவளி நோம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாது கேதாரி கௌரி நோம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீபாவளி நோம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த தீபாவளி நோம்பு அப்படின்னு சொல்கிறது நம்ம இந்த வருடம் 1/2024 பதினாறாவது மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நோம்பு இந்த வருடம் வருது. 2024 ஐப்பசி 15 வெள்ளிக்கிழமை வருது. இந்த நோம்புக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சந்தேகங்கள்லாம் இருக்கும். ஸோ நம்ம வெடிகாலை 4 மணிக்கு 4 அடி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கு ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க. அதாவது 4 மணி அளவில் நம்ம எழுந்து நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டு வீட்டையும் சுத்தப்படுத்தி அவங்க முன்னோர்கள் வந்து சில பேர் வந்து கலசம் வச்சு வழிபடுவாங்க, சில பேர் மஞ்சப்பிழையை வச்சு வழிபடுவாங்க, சில பேர் என்ன அம்பி குழலி இருக்கு இல்லையா அதில் வந்து அலங்காரலாங்கெல்லாம் பண்ணி சுவாமியினாக ஆபரணங்கள்லாம் சாத்தி அதில் வழிபடுவாங்க. இல்லை சில பேர் வந்து வீட்டில் எதுவும் செய்யாமல் நம்ம கோவிலில் போயிட்டு நோம்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த முன்னோர்களோட எப்படி பின்பற்றுறாங்களோ அந்த வழியில் பின்பற்றி சில பேர் வந்து எண்ணிக்கையில் தான் பெரும்பாலும் வைப்பாங்க. எந்த ஒரு பலகாரம் செஞ்சாலும் அன்றைக்கி வந்து எண்ணிக்கையில் வந்து தீபாவளி நோம்பு சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சட்டியில் வந்து எண்ணிக்கையில் வைப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதில் வந்து அந்த கயிறு இருக்கு இல்லையா மஞ்சள் கயிறுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதுதான் நோம்பு கயிறு. அந்த கயிறை வந்து 21 முடிச்சு அதில் போடுவாங்க. அதுதான் வந்து ஏன்னா 21 பல தேதி வந்து நம்ம எண்ணிக்கை தெரியாது மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், ஒரு மஞ்சள் கயிறை எடுத்துகிட்டு அதில் ஒரு முடிச்சா டெய்லியும் போட்டே வருவாங்களாம். அந்த 21 21 முடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு முடிச்சா போட்டே வருவாங்களாம் பாரதேவி அப்போ இருக்கும்போது விரதம் இருக்கும்போது. ஆகையினால நம்ம அந்த கையில் வந்து 21 முடிச்சுகள் போட்டு அதை வந்து கலசத்துக்கு மேலேயோ இல்லை மஞ்சள் பிள்ளையாருக்கு மேலேயோ இல்லை வந்து நம்ம அம்மி குழலில் வந்து அலங்காரம் பண்ணிச்சுக்கலாம் அது அம்பாளுக்கு சாத்திட்டு. ஸோ நோம்புக்குரிய மந்திரங்கள்லாம் சொல்லி நோம்புலாம் செஞ்சு பிறகு வந்து தன் வீட்டில் இருக்க சுமங்கலி அதாவது நம்ம மூத்த சுமங்கலி கையிலால் கட்டிக்கிட்டாலும் சரி இல்லை நம்ம கணவர்கள் கையிலால் கட்டிக்கிட்டாலும் சரி அந்த நோம்பு கயிறை வந்து கட்டிக்கணும். கட்டி நம்ம அந்த விரதம் என்ன முன்னோர்கள் எப்படிலாம் வழிபட்டாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய வாழடி வாழையாக அந்த விரதங்களுடைய முறைகள்லாம் செய்து இறைவனுடைய பரிபூர்ண மனதோட அதாவது ஏதாவது வந்து நம்ம விரதம் செய்கிறோம் அப்படின்னா இருக்கக்கூடாது பரிபூர்ண அதாவது வந்து விரதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரிபூர்ண தெய்வத்தோடைய நினைவாகவே முழுவதும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்வதி தேவியோடைய காதார கௌரி அப்படின்றது கௌரினாலே சக்தி தான். அந்த சக்தியோடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு பெற்று வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் மேலும் மேலும் வளரும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். விரதம் இருந்து அம்பாளுடைய பரிபூர்ண அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.